இதுவே நீங்கள் உங்கள் தோட்டத்தில் காய்கறி பயிற மாதிரி இருந்தால் கூட இந்த நர்சரி சீடரை வச்சு நீங்கள் நாற்றுக்களை உருவாக்கிக்கலாம் பசுமை விவசாய உலகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவீந்திரன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு புதுமையான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அந்த ப்ராடக்ட் சப்ஸ்கிரைபர் ஆன உங்களுக்கே பரிசாக அழிக்கலான்ட்டுருக்கேன் அது எப்படி நீங்கள் பரிசாக பெறுறதுன்னு எனக்கு வீடியோட கடைசியில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூவை பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீடர் மிஷின் அதாவது நர்சரி சீடர் இந்த நர்சரி சீடர் ஒரு முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்டது நர்சரி பர்பஸ்க்காக தான் இந்த நர்சரி சீடரை நமக்கு அனுப்பிவிட்டுவங்க பார்த்துட்டிங்கன்னா விஜயலட்சுமி அக்ரோட் ரூல்ஸ் அமராவதி டிஸ்ட்ரிக் மகாராஷ்டிராவில் அவங்க கம்பெனி லொக்கேட் ஆயிருக்குது அவங்க ஃபோன் நம்பர் டிஸ்ப்ளேல உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த நர்சரி சீடர் மூலமாக நீங்கள் வெண்டைங்க நாற்று தக்காளி நாற்று வெங்காய நாற்று காலிஃப்ளவர் நாற்று பூ நாற்று அதாவது உள்ளே இருக்கிற ஃபில்டரில் என்னென்ன விதையெல்லாம் வந்து உள்ளே வழியாக போகுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி விதைகள் என்னென்ன காய்கறிக்கு இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் போட்டு எல்லாத்தையும் இந்த நர்சரி சீடர் மூலமாக நீங்கள் நாற்று உருவாக்கிக்கலாம் அது போக நீங்கள் டேரெக்டாக வந்து கீரை அதாவது பாலக்கீரை கொத்தமல்லி கீரை வெந்தயக்கீரையெல்லாம் வந்து பயிரிடுறதுக்கு இது வந்து ரொம்பவே பயன்படும் நார்மலாக இந்த மாதிரியான ட்ரேயில் நீங்கள் விதை போட்டு நாற்று உருவாக்குறப்போ என்ன ஒரு பிரச்சினைனா ஒவ்வொரு விதை அதாவது உதாரணத்துக்கு தக்காளி விதை அப்புறம் கத்திரிக்காய் விதையில் அப்புறம் மிளகா விதை அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே சைஸ் சிறுசாக இருக்கும் அப்படி சிறுசாக இருக்கிற விதையை இதில் ஒவ்வொன்றா போட்டு நிரப்புறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா டைம் வந்து ரொம்பவே அதிகரிக்கும் ஸோ வேலை பல அதிகம் ஆனால் இதில் அப்படி இல்லை உள்ளே நம்ம விதை போட்டுட்டு நம்ம வந்து வீல மட்டும் அப்படியே ரோல் பண்ணால் போதும் இதில் வந்து நீங்கள் ஒரு ட்ரே முடிக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேயில் வந்து ஒரு நூறு விதை விதைக்கிற இடத்துல நீங்கள் வந்து மு ஒரு ஆயிரம் விதத்துக்கு மேலே விதைச்சிடலாம் ரொம்பவே ஈஸி பேசவும் வந்து நல்லா ஈவனாக இருக்கும் இவ்வளோ நேரம் நான் சொன்னது நர்சரி பயன்பாடு போக இதுவே நீங்கள் உங்கள் தோட்டத்தில் காய்கறி பயிர மாதிரி இருந்தால் கூட இந்த நர்சரி சீடரை வச்சு நீங்கள் நாற்றுக்களை உருவாக்கிக்கலாம் இந்த சீடர் மிஷின் மூலமாக நீங்கள் பல வகையான அதாவது இதில் ஆறு வகையான ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க அந்த ஆறு ஃபில்டரில் பல விதமான விதைகளை நீங்கள் ஈஸியாக வந்து நாற்று உருவாக்கிக்கலாம் உதாரணத்துக்கு காலிஃப்ளவர் நாற்று வெங்காய நாற்று வெண்டையாய் நாற்று கத்திரிக்காய் நாற்று மிளகா நாற்றுலாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதில் மூலமாக விதை விதைச்சு உருவாக்கிக்க ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா இந்த சீடர் மிஷின் மூலமாக நம்ம விதை விதைக்கிறனால ஒரு லைனும் இன்னொரு லைனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஈவனாக இருக்கும் அதே மாதிரி ஒரு விதைக்கும் இன்னொரு விதைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஈவனாக இருக்கும் அது போக நீங்கள் கீரையை நீங்கள் டேரக்டாக மண்ணில் விதைக்கிறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் பெரிய லெவலில் இல்லை ஒரு சும்மா ஒரு வயல் ரெண்டு வயல் யூஸ் பண்ணுறதுக்கு வெதை தூவி விடுறதுக்கு இது யூஸ் பண்ணிங்கன்னால் வந்து கீரையை வந்து ஈவனாக வந்து நல்லா வளர்ந்து வரும் நார்மலாக ஒரு விதை விதைக்கிற மாதிரி இருந்ததுன்னா மண்ணை பறைக்கணும் அது மேலே விதையை தூவி விடணும் அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூடணும் இது எல்லாத்தையுமே இந்த சீடர் மிஷின் தானாக பண்ணிவிடும் இந்த ப்ராடக்ட் எனக்கு ரிசீவ் ஆகும் போது உள்ள வந்து ஒரு ஃபில் ஃபில்ட்ரு வந்து அட்டாச் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ மொத்தமாக உள்ள இருக்கிற ஃபில்டரோட சேர்த்து வெளியே இருக்கிற ஃபில்டரோட ஆறு வகையான ஃபில்டருக்கு ஒவ்வொரு சைஸுக்கு வந்து ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க அதை நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க இந்த ஃபில்ட்ரு எதுக்குன்னா ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும் உதாரணத்துக்கு வெண்ணயா விதை பெருசாக இருக்கும் அப்புறம் கீரை விதை சிறுசாக இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஃபில்டரு சூஸ் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு நான் வந்து இந்த சீடர் இருக்குது இந்த ஆரஞ்சு கலர் ஃபில்டர் மூலமாக நான் வெந்தயத்தை வச்சு செக் பண்ணுறேன் இந்த வெந்தயம் வந்து கரெக்டாக இது ஃபில்டர் வழியாக வெளியே போகுமா இல்லையான்னு விலலை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வெந்தயத்துக்கு எந்த சைஸ் வந்து உள்ளே கரெக்டாக உள்ளே போய் வெளியே வருதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்கை நாற்று உருவாக்க இந்த பச்சை கலர் ஃபில்டரில் வந்து வெதை நல்லா சைஸில் உள்ள போகுது ஸோ இந்த க்ரீன் ஃபில்டரில் வந்து நான் வெந்தய வரையை செக் பண்ணுறேன் கரெக்ட் கரெக்டாக உள்ளே போகலை ஸோ அதுக்கு அடுத்த சைஸான எல்லோவில் வந்து செக் பண்ணுறேன் ஸோ உள்ளே போகுது இந்த எல்லோ தான் கரெக்டு இந்த வெதை வெந்தய விதை போடுறதுக்கு ஸோ இதுக்கு ஒவ்வொரு சீடுக்கு வந்து ஒவ்வொரு சைஸ் இருக்குது அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீரை வச்சு செக் பண்ணி நீங்கள் விதை விதைச்சிக்கலாம் இந்த ஃபில்ட்ரு மாட்டுறது ரொம்ப ஈஸி நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை இப்படி புஷ் பண்ணி லைட்டாக திருப்பி அவ்வளோதான் இதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து ஃபில்டரை மாட்டிக்கலாம் வேற மாற்றிக்கலாம் இந்த கம்பி வந்து அவங்க ஏற்கனவே வந்து அவங்க அட்டாச்மெண்ட்டோடு கொடுத்துருவாங்க இந்த கம்பி எதுக்காகன்னா இந்த ஃபில்ட்ரு மாற்றுக்கா இந்த சலடை மாற்றுறக்காக தான் ஸோ இதன் மூலம் இப்படி வந்து நீங்கள் ஃபில்ட்ரு நீங்கள் வந்து மாற்றி கூட வந்து நீங்கள் வேறு விதை போட்டுக்கலாம் அதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் இந்த வீடியோவில் காய்கறி நாற்று உருவாக்குறதை பற்றி பார்க்கலாம் காய்கறிக்கு பார்த்தீங்கன்னா வந்து கத்திரிக்காய் விதை எடுத்துருக்கேன் இந்த கத்திரிக்காய் நாற்று உருவாக்க இந்த பச்சை கலர் ஃபில்டரில் வந்து விதை நல்லா சைஸில் உள்ள போகுது இப்போது இந்த சீட்டரை வச்சு எப்படி விதை விதைக்கலான்னு பார்க்கலாம் ஸோ ஒவ்வொன்றா நான் ஃபில் பண்ணுறேன் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பறைக்கிறக்கு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா விதை கீழே விழுகிறதுக்கு இப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பறைச்ச மண்ணாக இழுத்து மூடுறக்கு சரி வாங்க இப்போ எப்படி விதை வதைக்கிறேன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நல்லா மண்ணில் பதையிற மாதிரி வச்சுக்குங்க லைட்டாக வந்து பின்னாடி இழுத்துக்கிட்டே வாங்க இழுக்க இழுக்க ஒவ்வொரு விதையாக வந்து அதில் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் இப்போது ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு வந்து இருக்கிற கேப் வந்து பார்த்துட்டிங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அப்புறம் ஒரு விதைக்கு இன்னொரு விதைக்கு இருக்கிற கேப் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன் இன்ச் இந்த சைஸில் வந்து விதை கன்யூஸாக விழுந்துகிட்டே இருக்கும் ஒரு விதைக்கு இன்னொரு விதைக்கு ஒரு இன்ச்சு கேப் இருக்கிறனால வந்து உங்களோட விதை ஈஸியாக முளைச்சி வந்துடும் முக்கியமாக வெந்தயக்கீரை பாலைக்கீரை அதுக்கப்புறம் கீரை வகைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக முளைச்சி வரக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த நர்சரி சீட் மூலமாக நீங்கள் விதை விதைக்கிறப்போ மண்ணில் கல் இல்லாமல் பார்த்துக்குங்க அப்போ தான் வந்து இந்த வெயில் வந்து நல்லா ஈவனாக சுற்றும் விதையை தானாக கீழே விழும் இந்த சீடர் மிஷின் எயிட்டு டு பத்து கிலோ வரையும் வெயிட் வரும் இந்த சீடர் மிஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் தான் செஞ்சிருக்காங்க டயர் அண்ட் சீட்ரு பாக்ஸ் தவிர அது ரெண்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து அக்ரலி ஃபைபர் அதில் தான் செஞ்சிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிளாஸ்டிக்கை விட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் நிறைய ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் ஈஸியாக கழட்டி சரி பண்ணிக்கலாம் பார்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுனா நீங்கள் விஜயலட்சுமி அக்ரோ டூல்ஸ் அவங்ககிட்டே டேரக்டாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த சீட்டரை நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சுட்டுருவாங்க ரெண்டு வகையான பேமெண்ட் மெத்தேட் சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஷ் ஆன் டெலிவரி இன்னொன்று ஃபுல் அமௌண்ட் வந்து நம்ம அட்வான்ஸ் பே பண்ணிட்டோம்னாவே அவங்க வந்து நமக்கு கொரியர் அனுப்பிச்சுட்ருவாங்க கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக நீங்கள் ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருந்தால் இனிஷியலாக ஒரு தௌசண்ட் ருபி பே பண்ணிடணும் தௌசண்ட் ருபி பே பண்ணிட்டிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணி உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சிடுவாங்க கொரியர் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பே பண்ணால் போதும் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் இந்த ப்ராடக்ட்டை நான் கிஃப்ட்அவ பண்ணுறத நான் சொல்லிருந்தேன் அதாவது சப்ஸ்கிரைபர் ஆன உங்களுக்கே வந்து பரிசலிக்கலான்னு ஸோ ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது ஒரே ஒருத்தருக்கு தான் பரிசலிக்க முடியும் அதுக்கு நீங்கள் இந்த காண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருந்ததுனா சேனலுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னாவே நம்ம சேனலில் இதனால் வரை எத்தனை டைம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அது எல்லாமே தெரிஞ்சிடும் ஸோ இது வந்து இந்த கமெண்ட் யார் அதிகமாக பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த கிவ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் இதனால் வரை நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் இருந்திருந்தாவோ இல்லை கம்மியாக கமெண்ட் பண்ணியிருந்தாவோ நீங்கள் எப்படி இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு நல்லா நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதாவது இந்த சீட்ற வீடியோவை நீங்கள் நாலஞ்சு எத்தனை வாட்ஸ்அப் குரூப் இருக்கோ எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து லிங்க்கை சென்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு திரும்ப அனுப்பிச்சிடுங்க ஸோ யார் அதிகமாக வந்து அதிகமாக எனக்கு திரும்ப மெசேஜ் அனுப்பிச்சிட்றாங்களோ அவங்களுக்கும் வந்து இந்த கான்டஸ்டண்ட்டில் வந்து கண்டிப்பாக அவங்களோட நேமு பரிசீலிப்பேன் சரி பார்க்கலாம் இந்த நர்சரி சீடரை வெளில போகிற அதிர்ஷ்டசாலி யாருன்னு இனி வரும் காலத்தில் இன்னமும் நிறைய கம்பெனி வந்து நம்ம ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணுறக்காக நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த ப்ராடக்ட் எது எத்தனை ப்ராடக்ட் நமக்கு ரிவ்யூ வந்தாலும் அந்த ப்ராடக்ட்லாம் ஆனால் உங்களுக்கே நான் வந்து கிவ்அவே பண்ணலான் இருக்கேன் ஸோ இனி வரும் காலத்தில் நம்ம போடுற வீடியோவில் வந்து நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பிகாஸ் அடுத்த டைம் கிவ் அவேல நீங்கள் கூட அந்த ப்ராடக்ட்டை வெளில போகிற அதிர்ஷ்டசாலியாக கூட இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்